ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்க்ரீனிங் டெஸ்ட் ரிப்போர்ட் தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் எதுக்கு வந்து இந்த டெஸ்ட்டை என்னோடய டெஸ்ட் ரிப்போர்ட் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட் அப்படின்றது எடுக்கிறாங்க. எதுக்கு எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைக்கு வந்து ஏதாவது குரோமோசோம்னல் பிரச்சனை, அதாவது மரபணு குறைபாடு இருக்கா அப்படின்றதுக்காக, கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த டெஸ்ட் எடுக்கிறாங்க. ஸோ அந்த டெஸ்ட்டு எடுத்தால் வந்துட்டு நீங்கள் வந்து டாக்டரை வந்துட்டு எடுத்த உடனே பார்க்க முடியாது இல்லையா, மறுநாள் அப்பாயின்மெண்ட் வாங்கி தான் உங்களுக்கு பார்க்க முடியும். ஸோ அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். அதாவது நம்மளுக்கு பிரச்சனை இருக்கா இல்லையான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து என்னோடய ஸ்கேன் ரிப்போர்ட்டை வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ இதை பார்த்துட்டு நீங்கள் யாரும் வந்துட்டு இதில் இருக்கிறது உங்கள் இதில் இல்லை அப்படின்ற மாதிரி நினச்சி வந்துட்டு நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஒவ்வொரு ரிப்போர்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அவங்களோட ரிப்போர்ட்டும் வந்து நார்மலாக தான் இருக்கும். ஸோ வந்து பயப்படாதீங்க, என்னோடய ரிப்போர்ட்ஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து என்னோடய ரிப்போர்ட், ஓகேங்களா. இந்த ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா நார்மல் ரிப்போர்ட், அதாவது என்னோடய பேபிக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றது நார்மலான ரிப்போர்ட்டு. இதில் வந்துட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருக்குது, ஒன்றும் வந்து பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி நாங்கள் டாக்டரையும் கன்சல்ட் பண்ணிட்டோம். டாக்டரும் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஸோ வந்து இதுதான் என்னோடய நார்மல் வந்து எல்லாம் லோ லோ லோன்னு சொல்லி இந்த சைடில் கொடுத்துருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா, அந்த சைடில் லோ லோ லோன் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி லோ அப்படின்னு இருந்தாலே நம்மளுக்கு வந்து பிரச்சனை இல்லை. ஸோ அதனால் வந்து பயப்பட வேண்டாம். அந்த மாதிரி அதில் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனிங் டெஸ்டர்ஸ் நெகட்டிவ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்கல்ல, அது வந்து ஸ்க்ரீனிங் டெஸ்டர்ஸ் நெகட்டிவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம எதுக்கும் வந்து பயப்பட வேண்டாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட என்டிஸ்கேன் ரிப்போர்ட்டு. என்டிஸ்கேனும் எனக்கு இந்த பிளட் டெஸ்ட்டும் வந்து ஒன்றா தான் எடுத்தாங்க. ஆக்சுவலாக எனக்கு ஏன் இந்த பிளட் டெஸ்ட் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்துட்டு லைட்டாக வந்து சுகர் இருக்குது, அதாவது சுகர் இல்லை, லைட்டாக வந்து ஸ்டார்ட் ஆகிற ரேஞ்சில் வந்து கொஞ்சம் வந்து கூட இருந்துச்சு சுகரு. ஸோ இருக்கும் போது வந்துட்டு ஒரு குழந்தைக்கு வந்துட்டு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்றதுக்காக இந்த டெஸ்ட்டை எடுத்தாங்க. நார்மலாக இந்த டெஸ்ட்டை வந்து யாருக்கெல்லாம் எடுப்பாங்க பார்த்தீங்கன்னா, அப்பாவுக்கு அம்மாவுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னு, இல்லைன்னா தாத்தாக்கு பாட்டிக்கு அதாவது வந்து மரபணு குறைபாடு வந்து இருந்துச்சு, ஏதாவது வந்து பிரச்சனை உடம்புல பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா வந்து இந்த டெஸ்ட்டை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு எடுப்பாங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது வந்துட்டு உங்களுக்கு வந்து நிறைய மிஸ்கரேஜ் ஆயிருக்கு அப்படின்னாலும் பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட்டை எடுப்பாங்க. அண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு வந்து பர்சனலாக வந்துட்டு அதாவது ஸ்டார்டிங்கில் அதாவது டயபெட்டிக் இருக்கிற அம்மா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட்டு வந்து எடுப்பாங்க. தைராய்டு இருந்தால் கூட ஓகே, தைராய்டு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட்டு வந்து எடுப்பாங்க, ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்னோடய ரிப்போர்ட் பார்த்து உங்களுக்கு கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய், டேக் கேர்.